ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு கருணக்கிழங்கு கொண்டக்கடலை காரக்குழம்பு செய்யலான் இருக்கேன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னா, சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு பொடி, சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதில் பாதி வந்து தாளிக்கவும் பாதி இடித்து வச்சுருக்கேன், அதுவும் தாளிக்கும் போது போட ஆட் பண்ணணும் தான். ஆனால் இடித்து வச்சுருந்தா கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக வரும், அதனால் பூண்டும் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன், உரிச்சும் வச்சுருக்கேன், ஒரு பொடி பொடி ரெண்டுமே வச்சுருக்கோம். தாளிக்கத்து கருவேப்பிலை, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இது மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன், அதான் தேவையான இன்கிரீடியன்ஸ். இதுக்கு கொண்டக்கடலை நைட்டே ஊற போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன், நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேக வச்சு வச்சுக்கணும். அதே மாதிரி கருணக்கிழங்கும் நம்ம வேக போட்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டோம், நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு. காரக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் தாளிக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஒரு கிண்ணம், சின்ன கிண்ணம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஜீரகம், வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டுக்கிட்டோம், மூணும் போட்டுட்டோம். இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வெந்தயமும் நல்லா பொரியுது. பொரிஞ்ச உடனே, நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம இந்த இடித்து வச்ச பூண்டும் வெங்காயமும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் நம்ம எப்பயுமே காரக்குழம்புக்கு வெங்காயமும் பூண்டும் இடித்து போட்டால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நான் இதே ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கி வரட்டும். இது இந்த எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் வதங்கினவுடனே நல்லா இந்த வெங்காயத்தையும் தனியாக எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். காரக்குழம்புல எவ்வளோ சின்ன வெங்காயமும் பூண்டும் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஒரு மெடிசன் வேல்யூவாக இருக்கும். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. நான் இதில் தக்காளி, ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளியும் போட்டுப்போம். தக்காளியும் நல்லா வதங்கணும். கொஞ்சம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கும்போது கொஞ்சம் மேலே ஃப்ளேவருக்கு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலையுமே ரிச் அயன் நிறையா இருக்குது. எல்லாத்துலேயுமே நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வித பொடி பொடி வகைகள், இட்லி பொடி, மிளகாத்தூள் எல்லாத்துலேயுமே நம்ம கருவேப்பிலை காய வச்சோ வறுத்தோ ட்ரையாக அதில் ஆட் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா வதங்கியாச்சு, நல்லா மேஷ் ஆகி தக்காளியெலாம் நல்லா மேஷ் ஆகி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் காரம் எங்கள் மிளகாத்தூள், அதனால் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மிளகு ஜீரகம்லாம் சேர்க்கறது ரொம்ப இந்த ரெய்னி சீசனுக்கு, கொரோனா ரெய்னி சீசனுக்குலாம் ரொம்ப நல்லது. அடுத்தது பெருங்காயம். பெருங்காயமும் கொஞ்சம் இந்த கிழங்கு வகைகள், சுண்டல் வகைகள்லாம் பெருங்காயம் சேர்க்கறது ரொம்ப நல்லது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வராமல் இருக்கும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு.
தேவையான அளவு நம்ம புளி கரைசல் விட்டுக்கலாம். ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த மசாலா கொதிச்சு மசாலா ஸ்மெல் போகணும், அதுக்காக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். அளவு நம்ம குழம்புக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கல் உப்பு போட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம். நம்முடைய குழம்பு கூட்டி வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டு கொதி கொதிச்ச உடனே நம்ம அந்த காய் கொண்டக்கடலை எல்லாம் போட்டுடலாம். இப்ப நல்லா குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல இந்த கர்ணக்கிழங்கு புடிக்கறனை கட் பண்ணி வச்சது போட்டுருவோம். நெக்ஸ்ட் இந்த சுண்டலும் ஆட் பண்ணிடுறோம். சுண்டலும் ஆட் பண்ணிட்டோம், கர்ணக்கிழங்கும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும், மசாலா ஸ்மெல்லு போய் நல்லா கொதிச்சு சுண்டி வரட்டும். லாஸ்ட்ல நம்ம கொஞ்சம் தேங்காய், ஒரு ரெண்டு தேங்காய் பத்த அளவுக்கு கொஞ்சமா தேங்காவும் கொஞ்சம் சோம்பும் அரைச்சி சேர்த்துப்போம். நல்லா கலர்ஃபுல்லா எம்மியா இருக்கு பாக்கிறதுக்கே. இந்த குழம்பு உடம்புக்கும் நல்லது. கொண்டக்கடலை இருக்கிறதால புரோட்டீன் இருக்கு. நம்ம இந்த கர்ணக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. ரெண்டும் சேர்ந்து நல்ல டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க நம்முடைய காரக்குழம்பு சூப்பரா, கொண்டக்கடலை புடிக்கிற காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா தேங்காயும் சோம்பும் அரைச்சி விட்டா நல்ல டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் தேங்காயும், ஒரு ரெண்டு தேங்காய் பத்த அளவுக்கு தான் தேங்காய், சின்ன கிண்ணத்துல துருவி வச்சிருந்தேன். இப்ப நம்ம இந்த தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊத்திட்டோம். இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அந்த காரக்குழம்புக்கு. எப்பயுமே நம்ம ஒரே மாதிரி காரக்குழம்பு வைக்காம கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊத்தினா கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம். இப்போ நம்முடைய குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம இப்ப டிஸ்பிளேல பாக்கலாம். இப்போ நம்முடைய சுவையான கர்ணக்கிழங்கு கொண்டக்கடலை காரக்குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.